मुदल श्लोकम् श्री भगवानुवाच अभयं सत्त्वसंशुद्धिः ज्ञानयोगव्यवस्थितिः दानं दमश्च यज्ञश्च स्वाध्यायस्तप आर्जवम् இந்த அத்தியாயத்தில் ஆரம்பித்து கீதை முடியும் வரை பகவான் நட்பண்புகளையே மையமாக பேசுகின்றார். இந்த அத்தியாயத்தில் நம்முடைய மனதில் இருக்க வேண்டிய நற்குணங்களை தெய்வி சம்பத் என்றும் நம் மனதிலிருந்து நீக்க வேண்டிய குணங்கள், உணர்வுகள், சிந்தனைகள் அதை ஆசுரி சம்பத் என்றும் அழைத்து முதல் மூன்று ஸ்லோகங்களில் பகவான் 26 பண்புகளை குறிப்பிடுகின்றார். இந்த குணங்களெல்லாம் நம்மிடம் இருக்க வேண்டும். இந்த தன்மைகளை முயற்சி செய்து நாம் அடைய வேண்டும். பிறகு இதற்கு பிறகு அசுரத்தன்மைகளை கூறுவார். இந்தந்த தன்மைகளை நாம் நீக்க வேண்டும். அதில் சென்ற வகுப்பில் நாம் மூன்று குணங்களை பார்த்தோம். அபயம் சத்துவ சம்சுத்திகி ஞான யோக வ்யவஸ்திதிகி. அபயம் என்பதற்கு நாம் இறை ஞானத்தை அடைந்து இறைவனை தவிர எதுவும் இல்லை, ஈஸ்வரன் ஒருவர்தான் இருக்கின்றார் என்று இருமையை நாம் ஞானத்தினால் நீக்கி அதனால் அடைகின்ற அபயம் என்பது லட்சியம் அல்லது மோக்ஷம். உபனிஷத் கூறும் த்விதீயாத்வை பயம் பவதி. பயத்துக்கான ஷோர்ஸ் காரணம் என்ன என்றால் இருமை. இப்போ இதை சொன்ன உடனே நமக்கு சந்தேகம் வரலாம். சில சமயம் நான் தனியாக இருக்கும்போது பயப்படுறேனே, அங்கே ஒரே ஒரு ஆள் நான் தான் இருக்கேன் என்றால், அங்கு நான் இருப்பதனால் எனக்கு அந்நியமாக யாராவது வந்து என்னை தாக்கி விடுவார்களோ அப்படிங்கிற ஒரு கற்பனையில் வர்ற பயம். ஏன்னா நம்மை சார்ந்தவர்கள் யாரும் இல்லை. நாம் தனிமைப்படுத்தப்பட்டால் நமக்கு விரோதியாக வேறு மிருகங்களோ ஜந்துக்களோ மனிதர்களோ வந்து விடுவார்களோன்னு ஒரு பயம். இப்போ பயமே இருமையிலிருந்து வருகிறது. இதை ஞானத்தால் நீக்குவது அபயங்கிறது பல ரூபம். ஆனால் இந்த இடத்தில் அபயம் என்பது சாத்தியமான அபயம் அல்ல, சாதனை ரூபம் என்று பார்த்தோம். சில சாதனையை பண்ணுறதுக்கே நம்ம பயப்படுவோம். தியானம் பண்ணுறதுக்கு கண்ணை மூடுனா முதல்ல பயம்தான் வரும், இல்லைன்னா தூக்கம் வரும். காரணம் என்ன? தனிமைப்படுத்தும் பொழுது பயம் நமக்கு ஏற்படும். பிறகு எத்தனையோ கற்பனையால் நாம் பயந்து கொண்டிருக்கின்றோம், அதிலிருந்து நாம் நீங்க வேண்டும். இரண்டாவது சத்துவ சம்சுத்திகி பார்த்து முடித்தோம். இது வந்து எல்லா குணங்களை பொதுவாக குறிக்கிற சொல்லாக எடுத்துக்கொள்ளலாம். சத்துவம் என்றால் மனம், சம்சுத்தி என்றால் தூய்மை, தூய்மையான மனதை அடைதல் அல்லது வஞ்சகமின்மை. யாராவது நம்மை நம்பிவிட்டால் அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருத்தல் சத்துவ சம்சுத்திகி. மூன்றாவதாக நாம் பார்த்து முடித்தது ஞான யோக வ்யவஸ்திதிகி. இரண்டு பொருளை பார்த்தோம். ஞானம் யோகம்னு பிரித்து, ஞானம்னா புரிந்து கொள்ளுதல், யோகம்னா அனுஷ்டானம், கர்ம அனுஷ்டானம், இந்திரிய கட்டுப்பாடு போன்றவைகள், தவங்கள். வ்யவஸ்திதி என்றால் இதை நாம் தொடர்ந்து செய்தல், இதில் நாம் நிலை பெறுதல். இரண்டாவது பொருள் ஞான யோகஸ்ய வ்யவஸ்திதிகி.
ஞான யோகம்னா சாஸ்திரத்தை கேட்டல், சிந்தித்தல், தியானித்தல். இதை நாம் தொடர்ந்து செய்தல், புரிஞ்சுக்கிற வரைக்கும் கேட்கறது, சந்தேகம் நீங்கும் வரை சிந்தித்தல், அந்த அறிவு நிலை பெறும் வரை தியானித்தல். இந்த மூன்றையும் பார்த்தோம். இனி நான்காவதான சாதனை, இரண்டாவது வரியில் முதல் சொல் தானம். நான்காவதான தானம், இது எல்லாத்துக்கும் தெரிந்த வார்த்தை தான், தெரிந்த சொல் தான் தானம். இதனுடைய லட்சணம் ஸ்வஸ்வத்வஸ்ய யதாசக்தி சம்விபாகஹ, இதான் சாஸ்திரம் கொடுக்குற லட்சணம். ஸ்வஸ்வத்வஸ்ய, ஸ்வத்வம் அப்படின்னு சொன்னால் நம்மிடம் உள்ள சொத்துக்கள், பொருள்கள் நம்மிடம் இருக்கிறது. ஸ்வ அப்படின்னா நம்மை சார்ந்தது, நமக்கு உரிமையான. ஸ்வத்துவம் அப்படின்னு சொன்னாவே நம்மிடம் இருக்கின்ற சொத்துக்கள். இங்கே சொத்துக்கள்னு சொன்னால் பணம் மட்டுமல்ல, அறிவு நம்மிடத்தில் இருக்கிற சொத்து, அன்பு நம்மிடத்தில் இருந்தால் அதுவும் ஒரு சொத்து தான். அப்படி நம்மிடத்தில் இருக்கின்ற மேன்மையான பொருள்கள், நமக்கும் மற்றவங்களுக்கும் பயன்படக்கூடிய ஒன்று தான் சொத்துவம். ஸ்வஸ்வத்துவம்னா அது நம்மை சார்ந்தது, நம்மிடம் உள்ள ஒன்றை. யதாசக்தி, முயன்ற அளவு, இயன்ற அளவு. சம்விபாக, சம்விபாகம்னா மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளுதல், நம்மிடம் உள்ளதை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளுதல், அதுதான் தானம். நம்ம தானம்னு சொன்ன உடனே மனசில் பணம் தான் ஞாபகத்துக்கு வரும், ஓ பணம் கொடுக்கணுமோ அப்படின்னு. பணம் மட்டுமல்ல, ஒருவர் வந்து கஷ்டப்பட்டுட்ருக்காங்க, அன்பான ஒரு வார்த்தை சொன்னால் அதுவே ஒரு தானந்தான், அன்பு தானந்தான் அது. கஷ்டப்பட்டுட்ருக்கிறவங்களுக்கு ஒரு வார்த்தை சொன்னால், பிறகு வந்து நம்ம அறிவை கொடுத்து பணத்தை சம்பாரிச்சிட்ருக்கோம், யாருக்காவது அறிவை இலவசமாக கொடுத்தோம் அப்படின்னா அதுவும் தானந்தான். நம்ம ப்ரெசன்ஸ், நம்ம காலத்தை இனியொருவருக்கு கொடுத்தோம்னா அதுவும் தானந்தான். இப்போ நம்ம டைமை கொடுக்கறது, எதை வேணாலும் ஏதோ ஒன்றை இனியொருவரிடம் பகிர்ந்து கொள்ளுதல். அப்படி பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவரிடமிருந்து நமக்கு எந்த எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம இதை பண்ணினோம்னா பிறகு நமக்கு ஏதாவது பலன் கிடைக்கும்னு நம்ம செஞ்சால் அது தானம் அல்ல. இப்போ தானம் என்பது எந்த எதிர்பார்ப்பும் யாருக்கு கொடுக்கிறோமோ அவர்களிடம் இல்லாமல் பகிர்ந்து கொள்ளுதல். இப்போ இந்த தானத்தை பற்றி பிறகு பகவான் பேசப்போகின்றார். சாத்விகம், ராஜசம், தாமசம்னு பிரித்து சொல்லுவார். நீ செய்கின்ற தானத்தில் எது சாத்விகமான தானம், எது ராஜசமான தானம், எது தாமசமான தானம்னு பகவான் பிரித்து சொல்ல போகிறார். அங்கே அந்த விவரத்தை நம்ம பார்ப்போம். அதாவது வந்து பாத்திரம் அறிஞ்சு கொடுக்கறது, நமக்கு எது பிரயோஜனம் இல்லையோ அதை கொடுக்கறது, அல்லது அவமதிச்சு கொடுக்கறது, இப்படியெல்லாம் பகவான் வந்து சொல்ல போகிறார். அதாவது வந்து தேச கால, எந்த இடத்துல எந்த அளவுக்கு யாருக்கு எதை கொடுக்கணுமோ எப்படி கொடுக்கணும், இதெல்லாம் பகவான் அங்கே சொல்கிறதுனால அந்த விளக்கத்தை நம்ம அங்கு பார்ப்போம். இப்போ வெறும் தானம் அப்படிங்கிறது மட்டும் வேல்யூ அல்ல, அது சாத்விகமான தானமாக இருக்க வேண்டும். இப்போ சத்துவ ரஜஸ் தமஸ் தானத்தை பிறகு பார்ப்போம். இங்கே நம்ம வேறு ஆங்கிளில் விசாரம் சுருக்கமாக செய்வோம். தானம்னு சொன்ன உடனே மூன்று குணம் பின்னாடி, இங்கு வந்து வேறு ஆங்கிளில் மூன்றாக பிரிக்கிறோம். தானம்ங்கிற ஒரு வேல்யூவில் மூன்று அம்சம். ஃபஸ்ட் அம்சம் வந்து தாத்தா, கொடுப்பவன். இரண்டாவது அம்சம் வந்து விஷயக, ஆப்ஜெக்ட், எதை கொடுக்கறோம். மூன்றாவது வந்து பாத்திரம், யாருக்கு கொடுக்கறோம், ரிசீவர். இப்போ தானம் அப்படிங்கிற ஒரு வேல்யூ வரும்போது மூன்று அம்சங்கள் வருது. கொடுப்பவன், கொடுக்கப்படும் பொருள், யாருக்கு கொடுக்கின்றோம் அந்த பாத்திரம். இப்போ இந்த மூன்று ஒழுங்காக இருக்கணும். மூன்றிலையும் தவறில்லாமல் சரியாக இருந்தால் அது சாத்விகமான தானம். தைத்திரிய உபனிஷத்து வந்து தானத்தை பற்றி சொல்லும் பொழுது ஸ்ரத்தையா தேயம்,
நீ ஸ்ரத்தையுடன் கொடுக்க வேண்டும். ஒருத்தர் கொடுக்கும் பொழுது இது அவருக்கு பயன்படணும் அப்படின்னு சொல்லி ஸ்ரத்தையோடு கொடுக்கணும். நம்ம வந்து சில பேர் வந்து லஞ்சம் கொடுக்கும்போது ஸ்ரத்தையோடைய கொடுக்குறாங்க, அது கொடுக்கும்போதே சாபத்தோடு சேர்ந்து அந்த பணம் போகும். வாங்கிட்டு போகிறானே, நீ வாங்கி நல்லா இருப்பையா, சில பேர்த்துக்கு கொடுத்துட்டு சாபம் கொடுப்போம், நீ வச்சுட்டு நல்லா இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இங்கே தானம்னு சொன்னால் ஸ்ரத்தையுடன், இந்த பொருள் எனக்கு எவ்வளவு பயன்பட்டதோ அதே போல் உனக்கு பயன்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நம்பிக்கையுடன் கொடுக்கணும். பிறகு இந்த தானம் என்னை தூய்மைப்படுத்த வேண்டும்ங்கிற நம்பிக்கையுடன் கொடுக்கணும். ஏதோ சொல்லியிருக்காங்க கொடுக்குறேன் பார்ப்போம் அப்படின்னு நம்பிக்கை இல்லாமல் இல்லாமல் இந்த ஷேர் பண்ணுறது என்னுடைய மனதை தூய்மைப்படுத்துங்கிற இந்த சாதனையில் ஒரு நம்பிக்கையுடன் கொடுக்க வேண்டும். அது சொல்வார்கள், கடைசியில் நமக்கு கிடைக்கிறது சந்நியாசம்தான். அதாவது உடல் ரீதியாக கிடைக்காட்டியும் கடைசி காலத்தில் எல்லாத்தையும் உலகம் நம்ம எடுத்துட்டு ஒரு ஈசி சேரை கொடுத்து உட்கார வச்சிருக்கோம். எவ்வளவு சம்பாதிச்சாலும் உங்களுக்கு கை சரியில்லை, கால் சரியில்லை, வயசாகிடுச்சு, போகக்கூடாது, டிரைவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி உட்கார வச்சுருவாங்க. இப்போ கடைசியாக இந்த உலகம் எதை நம்ம கொடுத்துட்டு போகுதுன்னா நம்ம மனசை நம்மக்கிட்ட கொடுத்துட்டு உலகம் விலகிடும். அப்போ கடைசியாக நம்மகிட்ட தான் இருந்து ஆகணும். ஆகவே கடைசியாக இந்த உலகம் நம்மிடமிருந்து பறிப்பதற்கு முன் இந்த உலகத்தை மனதளவில் துறக்க வேண்டும். அந்த துறவுக்கு ஒத்திகை தான் தானம். இந்த ஒரு டான்ஸு பாட்டு ப்ரோக்ராமுக்கு முன்னாடி ரிகர்சல் பார்ப்பாங்கல்ல, இப்போ தானம்ங்கிறது ரிகர்சல். கடைசியில் இந்த உலகம் நம்மிடம் இருந்து பறித்தா நாம் பரிதாபமாக இருப்போம், பறிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம கொடுத்துட்டு விலகிட்டால் சந்தோஷமாக இருப்போம். அப்படி இந்த துறவு அப்படிங்கிறது சந்நியாசங்கிறது ஏதோ ஒரு விதத்தில் நிகழ்ந்து தான் ஆகும். அதற்கு நம்ம ஒத்திகை பார்க்கறது தான் தானம். அது வந்து ஆரம்பத்திலேயே கொடுத்து பழகுதல். அப்போ இந்த தாத்தா அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து ஃபஸ்ட்டு இருக்க வேண்டியது ஸ்ரத்தை, ஸ்ரத்தையா தேயம். பிறகு வந்து ஸ்ரீயாதேயம் ஹ்ரியாதேயம்னெல்லாம் உபனிஷத் சொல்லும். ஹ்ரியாதேயம் அப்படின்னு சொன்னால் பொதுவாக நம்ம ஒருத்தருக்கு தானம் கொடுக்கும் பொழுது நம்ம மனசுக்குள்ளே அவன் வாங்குறா கீழானவன், நான் மேலானவன், நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு கர்வம் நமக்கு இருக்கும், ஒரு சுப்பீரியாரிட்டி, நான் தான் உயர்ந்தவன் அவன் வாங்குறான் அப்படின்னு சொல்லி. ஹ்ரியாதேயம்னா நம்ம சங்கோஜத்துடன் கொடுக்கணுமா, பகவானை வாங்குற நிலையில் அவனை வச்சிருக்கார், என்னைய கொடுக்குற நிலையில் வச்சிருக்காருன்னு நினச்சி நம்ம சங்கோஜப்பட்டு கொடுக்கணுமா. ஏன்னா அந்த நிலையில் பகவான் நம்ம வச்சிருக்கலாம், ஏதோ இந்த சைடு இருக்கிறோம் அவ்வளவுதான். அப்படி நம்ம கொடுக்கும் பொழுது அவர்களுடைய மனதில் ஒரு வேதனையை வராதபடி நம்மளே தயங்கி சங்கோஜத்துடன் நான் கொடுக்குறேங்கிறத காட்டிக்கொள்ளாமல் அந்த பொசிஷனை வந்து மிஸ்யூஸ் பண்ணாமல் நம்ம கொடுக்கணும். பணிவுடன், அன்புடன், கர்வம் இல்லாமல் கொடுக்க வேண்டும். இப்படி வந்து ஸ்ரீயா தேயம். இனியொரு வார்த்தை இருக்குது, பியா தேயம், பயந்து கொடுக்கணுமா. அதாவது நம்மக்கிட்ட இவன் வாங்காமல் போயிடுவானோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் கொடுக்கணுமா. இதெல்லாம் நம்ம சாத்விகமான தானத்தை பற்றி பேசிகிட்ருக்கோம். ஆனால் இங்கே நடக்கிறது இவன் கொடுக்குறன்னு சொன்னால் பிடுங்கிட்டு போயிடலான்னு அவரடியாக இருப்பான், கொடுக்குறன்னு சொல்லிட்டனேன்னு இவன் வருத்தப்பட்டு இருப்பான். அதெல்லாம் வேறு விஷயம். நம்ம நல்ல சரியான தானம் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு பயபக்தியுடன் கொடுக்கணும், ஸ்ரத்தையுடன் கொடுக்க வேண்டும். இறைவன் கொடுக்குற நிலையை எனக்கு கொடுத்தாருங்கிற ஒரு நன்றி உணர்வுடன். ஒருத்தர் நாலு பேர் நம்ம வாங்கும் பொழுது நம்ம மனசு விரிவடைகிறது. இப்போ என்னுடைய மனசை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைத்தது அப்படிங்கிற எண்ணத்துடன் நாம் கொடுக்க வேண்டும். இப்படி அந்த தாத்தாவினுடைய மனநிலை எப்படி இருக்கணும் அதுதான் சாத்விகம், ராஜசம், தாமசங்கிறதையெல்லாம் முடிவு செய்யும். அடுத்தது வந்து ஆப்ஜெக்ட், பொருள். அந்த பொருள் வந்து எதை நான் வேல்யூ பண்ணுறனோ, எது வந்து வாங்குறவங்களுக்கு பிரயோஜனப்படுதோ அதைத்தான் கொடுக்கணுமே தவிர, பயனற்ற பொருள்களை நான் டிஸ்போஸ் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கிற பொருளை கொடுக்கறது தானம் அல்ல. எது எனக்கு பயன்படுமோ, அவர்களுக்கும் பயன்படுமோ
அதை நம்ம கொடுக்கணும், அளவாக கொடுக்கணும், தேவைப்படுற நேரத்தில் கொடுக்கணும். அந்த காலமெல்லாம் ரொம்ப முக்கியம். எந்த நேரத்தில் எந்த அளவு எதை கொடுக்கணுமோ அதை கொடுக்கணும். அதனால தான் அந்த காங்கிற வார்த்தையை சமஸ்கிருத சொல்ல இதில் சேர்த்துவாங்க. கஹ யார் கொடுப்பது, கதா எப்பொழுது கொடுப்பது, இந்த சென்ஸோட கொடுக்கணுமா, கதம் எப்படி கொடுத்தல். கதம்னா எப்படி கொடுத்தல்னு சொன்னால் தூக்கி எறிகிறது அப்படியெல்லாம் இல்லாமல், வாங்குறவன் ஏற்கனவே சங்கோஜத்துடன் இருப்பான், அது அவனுக்குள்ள மேனிஃபெஸ்ட் ஆகாமல் அதை மறைச்சி உடனடியாக கொடுக்கணும், அது தெரியாமல் அவனுக்கே தெரியாமல் கொடுக்கணும், கதம். பிறகு வந்து கிம், எதை கொடுத்தல், கியத் எவ்வளவு கொடுத்தல், இப்படியெல்லாம் சொல்லுவார்கள். இந்த எல்லா காவும் சேர்ந்து அதனுடைய அடிப்படையில் தான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. இது வந்து ஆப்ஜெக்ட். அடுத்தது வந்து பாத்திரம், யாருக்கு நம்ம கொடுக்கிறோம். இதில் வந்து முடிந்த அளவு தான் தகுதி உடையவர்களை பார்த்து நம்ம கொடுக்கணும். சில சமயங்களில் நம்ம கொடுக்கறதே அவர்களுடைய கடமையை செய்யாமல் போகிறதுக்கு காரணமாகிவிடக்கூடாது. இந்த இலவசங்கிற கான்செப்ட் வந்து எந்த அளவுக்கு சமுதாயத்தில் வந்து ஒருத்தனை சோம்பேறியாகி கடமையை செய்யாமல் ஒரு சமுதாயத்தினுடைய வீழ்ச்சிக்கே காரணமாகுதுங்கிறது பலருக்கு தெரிவதில்லை. அப்படி இங்கே இந்த பாத்திரம் அறிந்துனா நம்ம கொடுக்கறதுனால அவர்களுடைய வளர்ச்சிக்கு அது தடையாக கூடாதே தவிர அவர்களுடைய வளர்ச்சிக்கு முன்னேற்றமாக இருக்கணும். நான் கொடுக்குறேங்கிற பேரில் அவர்கள் கடமையை அவங்க செய்யாத மாதிரி நிலை வரக்கூடாது. இப்போ படிக்கிற மாணவனுக்கு வந்து பணத்தை கொடுத்தோம் அப்படின்னா அது அவனுக்கு உதவி செய்யும். படிக்காதவனுக்கு அதை கொடுத்துட்டு இருந்தோம், அதை தவறாக பயன்படுத்திட்டு இருந்தான்னா அது வந்து கொடுக்கறதே அவனை கெடுத்தது மாதிரி இருக்கும். ரொம்ப பேர் சொல்கிறமல்ல செல்லம் கொடுத்து கெடுத்துட்டேன் அப்படின்னு. அப்படின்னா என்ன, அதிகமாக கொடுக்கறதுனால தான் டேமேஜே வருது. இப்போ அதையெல்லாம் நம்ம பார்த்து செய்ய வேண்டும். இப்போ வெறும் தானம் அப்படிங்கிறதுக்கு சில பேர் சில லாஜிக் சொல்லுவார்கள். இந்த மரம் இருக்குது, அது வந்து எதையும் பார்க்காம யார் வந்தாலும் நிழல் தருது, அதுபோல் தானம் பண்ணணும்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்வார்கள். அது சில சமயம் தவறாகவும் பயன்படுத்தப்படும். அப்படி இல்லை, யார் எதை யாருக்கு எப்படி எவ்விதத்தில் இதெல்லாம் அறிவுபூர்வமாக கொடுக்க வேண்டும். அதனால தான் அந்த உபநிஷத்தில் தியா தேயம்னு சொல்லப்பட்டிருக்கு, அறிவுபூர்வமாக தானம் செய்ய வேண்டும். ஆனால் ரொம்ப அறிவை யோசித்தோம்னா இப்போ தானம் பண்ண மாட்டோம், ரொம்ப ஓவராமல் யோசிச்சிடக்கூடாது. காரணம் என்ன, ரொம்ப ஓவராக யோசித்தா என்ன தோணும் தெரியுமோ, அவங்கவுங்க கர்ம வினைப்படி இருக்காங்க, நாம் ஏன் கொடுக்கணும், உடனே பிராரப்த கர்மத்தை கொண்டு வந்து அவனோட கர்ம வினை வேணும்னா பகவான் கொடுத்துக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள் இருக்கிற லோபம்ங்கிற குணம் இருக்கே அது புத்தியை மயக்கி தானம் பண்ணாமல் பண்ணிடும். அதனால் சில சமயம் தவறான தானமாக இருந்தாலும் பரவாயில்ல, பட் நம்முடைய அறிவுக்கு எட்டினபடி நம்ம வந்து பண்ணணும். கண்டிப்பாக பல சமயங்களில் நம்ம கொடுக்குற தானம் மிஸ்யூஸ் ஆகத்தான் ஆகும், அதற்காக தானத்தை நம்ம நிறுத்தி விடக்கூடாது. இப்போ அதிகமாக புத்திக்கு வேலை கொடுக்காமல் அதே சமயத்தில் கொஞ்சம் யோசித்து நம்மிடம் இருக்கின்ற பொருள்களை பகிர்ந்து பழக வேண்டும். இப்போ இந்த இடத்துல சாஸ்திரத்தில் என்ன பார்க்கப்படுதுன்னா, எவ்வளவு பொருளை மற்றவங்களுக்கு கொடுக்கறோம் அப்படிங்கிறது முக்கியமல்ல, இந்த கொடுக்கும் பொழுது ஒரு விதமான சந்தோஷத்தை நம்ம அனுபவிப்போம். இல்லை நான் வாங்கும்போது தான் அனுபவிப்பேன்னு சொல்லக்கூடாது, அப்படி கொடுக்கும் பொழுது ஒரு சந்தோஷம் வரும், அந்த சந்தோஷம்தான் சாத்விகமான மனம். அந்த ஷேர் பண்ணுறதில் ஒரு சந்தோஷம், அந்த சந்தோஷம் வந்து எதை காட்டுதுன்னா நம்முடைய லாஸை பாசிட்டிவாக எடுக்கிற புத்தியை காட்டுது. கொடுக்கும்போது என்ன நேரிடுது, எங்கிட்ட இருக்கிற ஒரு பொருள் என்னிடம் இல்லாமல் இனியொருத்தனுக்கு போகுது. மேலோட்டமாக பார்த்தா அவன் அதற்காக உழைக்கவில்லை, நான் உழைச்சிருக்கேன், அப்போ என்னுடைய உழைப்பு என்னுடைய பொருள் இனியொருத்தனுடைய கைக்கு உழைக்காமல் போகுது. இதுதான் மேலோட்டமாக நம்ம கண்ணுக்கு தெரிகின்றது. ஆனால் பகவான் வேறு ஏதோ திட்டம் வச்சிருப்பார், அதெல்லாம் நமக்கு தெரியாது. அப்போ நம்ம மனசில் வந்து அது எதுக்கு அங்கே கொடுக்கணும் போகணுங்கிற எண்ணம் எல்லாம் வரும். அப்படியெல்லாம் இல்லாமல் ஷேர் பண்ணுறதில் ஒரு மகிழ்ச்சி, அந்த ஒரு சாத்விகமான சுகம் யாருக்கு இருக்கோ
அந்த மனம் மென்மையான மனம், அந்த மனம்தான் சத்துவ சுத்தி தூய்மையான மனம். அந்த மனம் வந்து லோபங்கிற மனித இனத்துக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஒரு பெரிய தீய குணத்திலிருந்து விடுதலை கொடுக்கும். ஏன்னா நமக்கு வந்து அவ்வளோ சுலபமாக கொடுக்கறதுக்கு மனசு வருவதில்லை. அந்த லோபங்கிற புத்தியிலிருந்து வெளிவர வேண்டுமென்றால் நம்ம யாருக்காவது ஷேர் பண்ணணும்னா அதில் ஒரு மகிழ்ச்சி நமக்கு வர வேண்டும். பொதுவாக அடையிறதுல மகிழ்ச்சி, சேர சேர மகிழ்ச்சிங்கிறது இயற்கை. ஆனால் கொடுக்க கொடுக்க ஒரு மகிழ்ச்சியை நம்ம அடைந்து பழகினால் அப்போ அந்த துறவிலேயே ஒரு மகிழ்ச்சி நமக்கு கிடைக்கும். தியாகத்திலும் சந்நியாசத்திலும் ஒரு மகிழ்ச்சி நமக்கு கிடைக்கும். எனவே இது ஒரு முக்கியமான குணம், தானம் என்பது. இதை வந்து மேலும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பகவான் வந்து சாத்விக ராஜச தாமச தானம்னு மூணாக பிரித்து சொல்ல போகிறார். அடுத்த அத்தியாயத்தில் நம்ம அதை பார்ப்போம். இப்போ நான்காவது வேல்யூ வந்து தானம். ஐந்தாவது தானம் தமஸ்ச தமக. இதுவும் நம்ம பல முறை பார்த்துருக்கோம், எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வேல்யூ தான். தமக என்றால் புலனடக்கம், இந்திரிய கட்டுப்பாடு, இந்திரிய நிக்ரக. அதுதான் இதனுடைய லட்சணம் தமக. தமகன இந்திரிய கட்டுப்பாடு, கர்மேந்திரிய ஞானேந்திரியத்தினுடைய ஒழுக்கம். ஐந்து புலன்கள், அறிவை கொடுக்கும் ஐந்து புலன்கள், செயல்பட உதவி செய்கின்ற ஐந்து புலன்கள், இந்த பத்து புலன்களையும் நெறிப்படுத்துதல் முறைப்படுத்துதல். இப்போ நம்ம ஞானேந்திரியத்துக்கு வந்துட்டோம்னா எப்படி உடலினுடைய நோய்க்கும் ஆரோக்கியத்திற்கும் வாய் வழியாக நம்ம கொடுக்கிற உணவு காரணமோ, அதே போல் மனதினுடைய நோய்க்கும் ஆரோக்கியத்திற்கும் ஐந்து புலன்கள் வழியாக இந்த உலகத்தில் இருக்கிற விஷயங்களை நம்ம கொடுக்கிறது தான் காரணம் ஆகிறது. அப்போ இந்த உடலுக்கு ஒரு வாய், மனதிற்கு ஐந்து புலன்கள், அது வழியாக நம்ம இன்னும் இன்ஃபர்மேஷனை கொடுத்து எதை சிந்திச்சிட்ருக்கிறோமோ அதன் அடிப்படையில் ஆரோக்கியமான மனம் அல்லது நோய்வாய்ப்பட்ட மனம் ஆகின்றது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நல்ல ஆரோக்கியமான உறுதியான மனம் வேண்டுமென்றால் புலன்கள் வழியாக நல்ல விஷயங்களை கொடுக்க வேண்டும். இங்கே நல்ல விஷயங்களை கொடுத்தல்ங்கிறத விட்டுட்டு தீய விஷயங்களை கொடுக்காமல் இருத்தல், அதுதான் தமக. இப்போ தமக அப்படின்னா மனதினுடைய பலகீனத்துக்கும் மனதினுடைய அசுத்தத்திற்கும் காரணமான விஷயங்களை கொடுக்காமல் இருத்தல், தேவையில்லாத விஷயங்களை கேட்காமல் இருத்தல், தேவையில்லாத விஷயங்களை பேசாமல் இருத்தல், பார்க்காமல் இருத்தல், இதெல்லாம் புலனடக்கம். இப்போ சத் விஷயத்தை கொடுக்கறது அல்லது அவிஷயம் பத்தியம், சில சமயங்களில் எதையும் கொடுக்காமல் இருத்தல். இப்போ இந்த தமகங்கிறதையும் சாஸ்திரம் ரெண்டு ஸ்டேஜில் சொல்லியிருக்கு. ஒன்று வந்து ஞானத்திற்கு முன், இனி ஒன்று ஞானத்திற்கு பின் அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம். இப்போ ஞானத்திற்கு முன்னாடி அறிவு அடையணும் அப்படின்னு சொன்னால் புலன்கள் வழியாகவே நம்ம மனசை வெளியே விட்டு சந்தோஷப்பட்டுட்டு மகிழ்ந்து கொண்டு இருந்தால் மனசுனே ஒன்று இருக்காது சாஸ்திர விசாரத்துக்கு. ஏன்னா சாஸ்திர விசாரத்துக்கு மனம்ங்கிற ஒரே ஒரு கருவி இருக்குது. அந்த கருவி எப்பொழுது பார்த்தாலும் மியூசிக் கேட்குறது, டான்ஸு பார்க்குறது, அல்லது வந்து எங்காவது சாப்பிட்றது, இப்படி எல்லா வெளி விஷயங்கள்லேயே இன்பத்தை அடைந்து கொண்டு இருந்தால் இப்போ மனமே நம்மகிட்ட இருக்காது சாஸ்திரத்துக்கோ நல்ல விஷயத்துக்கோ பயன்படுத்த. அப்போ அந்த மனதை என்ன பண்ணணும்னா வெளி ஓட்டாமல் தடுத்து நிறுத்துதல். இதுக்கு மேலே மியூசிக் வேண்டாம், இதுக்கு மேலே பாட்டு வேண்டாம், இதுக்கு மேலே என்டர்டெயின்மெண்ட் வேண்டான்னு நிறுத்தி அந்த மனதை பிறகு என்ன பண்ணுறதுனா நல்ல விஷயத்தில் செலுத்துதல். அப்போ ஞானத்துக்கு முன்னாடி வந்து நம்ம மனசு வேணும், மனதை நம்ம கிட்ட கொண்டு வந்தோம்னா தான் சாஸ்திர விசாரம் பண்ண முடியும், அறிவை அடைய முடியும், சில சாதனைகள் பண்ண முடியும்னு சொல்லி மனதை புலன்களிலிருந்து பிரித்து அதை ஒரு கருவியாக பயன்படுத்த தமக என்ற சாதனை சொல்லப்பட்டிருக்கு.
இது வந்து நம்ம மட்டுமல்ல, ஒரு ஸ்டூடெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் இருக்கா, அவனுக்கு வந்து டிவியில் டிவி பார்க்குற ஹேபிட் இருக்குது, அவனே என்ன பண்ணுறான், எக்ஸாமுக்கு 10 நாளைக்கு முன்னாடி பார்க்குறதே இல்லை மேக்ஸிமம் பசங்க. காரணம் என்ன, நான் வந்து எக்ஸாம் முடித்ததுக்கப்புறம் பார்ப்பேன், அதுக்கு பேர் தமக, எக்ஸாமுக்கு அப்புறம் நான் விளையாடுவேன் அப்படின்னு. நாம் எதை விரும்பி செய்கிறோமோ அந்த செயல்களையெல்லாம், அந்த சுகங்களையெல்லாம் தற்காலிகமாக, என்ன எனக்கு மைண்ட் இப்போ வேணும், படிப்பில் கவனம் செலுத்தணும், இப்போ மைண்டு வெளியே போயிட்டு இருந்ததுன்னா நேரம் இல்லை, படிக்கிறதுல என்னால் கவனம் செலுத்த முடியாதுன்னு சொல்லி நாமளே ஒரு கட்டுப்பாட்டை வைத்து கொண்டு எதற்கு மனதை எடுத்து அறிவை அடையும் சாதனையில் பயன்படுத்துகின்றோம். இப்போ சாஸ்திர விசாரம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் தமகங்கிறது அவசியம். அது மட்டுமல்ல, புலனடக்க இருந்தால் தான் நம்ம கர்மயோகம் போன்ற எத்தனையோ சில சாதனைகளெல்லாம் செய்ய முடியும். ஈவன் சில ஆசிரமங்கள்ல எல்லாம் சமையலுக்கு ஆள் கிடைக்கிறது இல்லை. காரணம் என்னன்னா, அங்கே ரெண்டு கண்டிஷன் போட்டுடுறாங்க, அங்கே வந்து பீடி குடிக்கக்கூடாது எங்கள் கிச்சனில், அதற்கு பிறகு வந்து அங்கே டிவி என்டர்டெயின்மெண்ட் எல்லாம் இல்லை. அப்போ என்ன ஆகும், அவருக்கு வந்து தாங்க முடியறதில்லை. மற்ற இடங்கள்னால் எல்லா சுகமும் இருக்கும், வேலையும் செய்யலாம். இப்போ இந்த மாதிரி இடங்களில் வேறு என்டர்டெயின்மெண்ட்டு கிடைக்காததுனால ஆள் கிடைப்பதில்லை. அதனால தான் சைவத்தில் அந்த மடத்துக்கு சமையல்காரனாக வர்றதுக்கு ஒரு இன்டர்வியூ வச்சு அவங்களுக்கு ஒரு விதமான காவியை கொடுத்து உள்ளே உட்கார வச்சுக்குவாங்க. காரணம் என்ன, நீ ஒரு பாதி துறவுற உனக்கு இருந்தால் தான் உன்னால் இங்கே இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி. காரணம் என்ன, புலன்கள் வழியாகவே மனசு இன்பத்தை அனுபவித்து அனுபவித்து அந்த புலன்கள் வழியாக இன்பத்தை தடைப்படுத்தும் பொழுது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த கஷ்டத்தை எடுத்துட்டு மனசை நாம் எடுத்து சாஸ்திரத்துக்குள்ளே செயல்படுத்துதல், அது வந்து தமக. அது மட்டுமல்ல, இந்த பயிற்சி இளம் வயதில் இருந்தால் தான் ஓரளவுக்கு கட்டுப்பாடாக நம்ம வாழ்ந்து அந்த ப்ராக்டிஸ் இருந்தால் தான் வயதான காலத்தில் அந்த வயோதிகம் நமக்கு ஒரு பிளஸ்ஸிங்காக இருக்கும், இல்லைன்னா அதுவே ஒரு கர்ஸாக இருக்கும், அதுவே ஒரு சாபமாயிரும். இப்போ இளம் வயதில் வந்து நம்ம மனசு வந்து 10 புலன்கள் வழியாக வெளியே போய் போய் அனுபவிச்சுட்டே இருக்கும். வயோதிகம்ங்கிறது என்ன, ஒவ்வொரு இந்திரியங்களும் செயல்படும் சக்தியை இழந்துடும். ஏதாவது பாட்டு கேட்கலான்னா காது கேட்காது, சரி அந்த இயர்ஃபோன் வச்சா காது வலிக்க ஆரம்பிச்சிடும், பார்க்கறதுக்கு சரியாக பார்வை வராது, சரி சாப்பிடலான்னா அதுவும் இதெல்லாம் சாப்பிட்டா உடம்பு கொத்துக்காது, நடந்து எங்காவது போகலாமன்னா கால் வேலை செய்யாது. அப்போ என்ன ஆகும்னா, 10 இந்திரியங்கள் வழியாக வெளியே போய் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கிற மனசு இப்போ எல்லா இந்திரியங்களும் அவுட்டு, ஆனால் பகவான் ஒரு இந்திரியத்தை மட்டும் ஸ்ட்ராங்காக வச்சுருக்காரு, அது உங்களுக்கே தெரியும், நாக்கு, பேசுகிற நாக்கு. அதனால தான் வயோதிகம் ஆக ஆக என்ன ஆகிறது, 10 இந்திரியங்கள் வழியாக போயிட்டுருந்த மனசு இப்போ ஒரே ஒரு இடம்தான் இருக்குது, பேசுகிறது தான். அதனால தான் பேச ஆரம்பிச்சிடுறோம். அவங்க கேட்க விரும்புகிறாங்களா இல்லையாங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க மாட்டோம், நான் பேசணும் அவ்வளவுதான். இப்படி பேசி ஒருத்தனை வந்து எத்தனையோ விதத்தில் டார்ச்சர் பண்ணலாம். பெரிய டார்ச்சர் என்ன தெரியுமோ, பேச வச்சு அவர் உட்கார வைக்கிறது தான் பெரிய டார்ச்சர். அப்படின்னு என்ன, விருப்பம் இல்லாமல் ஒருத்தர்கிட்ட பேச ஆரம்பித்தா அவர் மலைப்பாம்பு மாதிரி நெளிவார், அதெல்லாம் நமக்கு புரியாது. காரணம் என்ன, தமக புலனடக்கம் பயிலாமல் வாழ்ந்தது தான். இப்போ சிறு வயதிலேயே கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருந்தோம்னா வயதாகும் பொழுது டாக்டர் இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னால் அதற்கு மேலே நம்ம ஒரு ஸ்டெப் பத்தியம் இருப்போம், இங்கே போகக்கூடாதுன்னு சொன்னால் போகாமல் இருப்போம், பேசக்கூடாதுன்னா பேசாமல் இருப்போம், கேட்க வேண்டாம் சும்மா இருன்னா சும்மா இருப்போம். வயசான காலத்தில் காது கேட்கல அப்படிங்கிறது பிளஸ்ஸிங்காக எடுத்துக்குவோம், எதுக்கு இத்தனை வருஷம் கேட்டாச்சு போதாதா, இப்போவாவது டோட்டலாக ஒரு சைலன்ஸ் நல்லா இருக்கும்னு எடுத்துக்கொள்ளுவோம். எப்பொழுதுனா இந்த தமஹங்கிறது சிறு வயதில் பின்பற்றி வந்தால், இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக இருக்கிற உண்மை. சில தெரிஞ்சோ தெரியாமலோ சின்ன வயசில் நம்ம விரதமெல்லாம் இருந்து பழகியிருந்தால் நம்ம வந்து பசியை தாங்கி பழகியிருப்போம்,
பசியோடு இருந்து பழகியிருப்போம். அப்போ மைண்டுக்கு ஒரு ட்ரைனிங் வந்திருக்கும். கொஞ்ச நேரம் பசியோடையும் கூட சந்தோஷமாக இருக்கிற ட்ரைனிங்கை சின்ன வயசில் அடைஞ்சிருப்போம். வயதான காலத்தில் கொஞ்சம் பசி வயதான காலத்தில் குறைவாக சாப்பிட முடியும், பசியோடு இருக்க முடியும், பேசாமல் இருக்க முடியும். நல்லா பேசி நம்ம பேச்சை கேட்குறதுக்கு ஆள் இருக்கும் பொழுதே நம்ம மௌன விரதம் இருந்து பழகியிருந்தோம்னா, நம்ம பேசுகிறத கேட்குறதுக்கு ஆளே இல்லைன்னா சந்தோஷமாக இருப்போம், இல்லைன்னா ஆள் தேட ஆரம்பிச்சிடுவோம். எல்லாம் பேசுகிறதுக்கு ஆள் தேடுனா கேட்குறதுக்கு யார் இருக்கா? அப்போது வயோதிகம் நமக்கு வந்து ஒரு கஷ்டமாகிறதுக்கு காரணம் சிறு வயதிலிருந்தே நம்ம புலனடக்கம் இல்லாதது தான். ஆகவே இது ஒரு முக்கியமான சாதனை ஞானத்திற்கு முன். பிறகு ஞானத்திற்கு பிறகு சாஸ்திரத்திலிருந்து இறை ஞானத்தை அடைஞ்சிட்டோம், சர்வம் பிரம்மமயம் சிவமயம்ங்கிற அறிவெல்லாம் வந்தாச்சு. இதற்கு பிறகும் பகவான் வந்து இந்த தமகங்கிறத சொல்கிறார். ஸ்தித பிரஜ லக்ஷணத்தில் வந்து ஆமை உதாரணத்தை யாருக்கு சொல்கிறார்? ஞானத்தை அடைஞ்சு ஞான நிஷ்டை அடைபவனுக்கு சொல்கிறார். அங்கு ஏன் சொல்கிறார் அப்படின்னா, ஞானம் வந்தாச்சு ஆனாலும் பழைய வாசனையில் மீண்டும் புலன்கள் எல்லாம் அந்த விஷயத்துக்கு போகுது. கேட்டால் பொய் தானே, இருந்துட்டு போகிட்டு வேணும் போகும். அப்போ அந்த ஞானம் ஞான நிஷ்டை அடைய வேண்டும் என்றால் மீண்டும் புலனடக்கத்தை நாம் பின்பற்ற வேண்டும். ஆனால் இந்த ஸ்டேஜில் ஞானமும் நமக்கு ஹெல்ப் பண்ணும். முன்ன வந்து உலகம் சத்தியம், அதனால நான் எதையும் பார்க்கலை. இப்போ வந்து உலகம் பொய், அதனால நான் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ முன்ன வந்து உலக உண்மை, அதனால நான் விலகிக்கிறேன். இப்போ வந்து உலகம் வந்து தோற்றம், நான் ஏன் போகணும்? இந்த ஞானத்தின் துணை கொண்டு நம்ம வந்து புலனடக்கத்தை பின்பற்றுவோம். இந்த புலனடக்கம்ங்கிறது ஒரு செல்ஃப் டிஃபென்சிவ். சில சமயங்களில் சூழ்நிலைக்கு நம்ம அடிமையாயிருவோம். அந்த சூழ்நிலைக்கு தகுந்தாப்புல தான் நம்மளால் சிந்திக்க முடியும், செயல்பட முடியும். இப்போ எப்பொழுதெல்லாம் அந்த சூழ்நிலையை நம்ம உருவாக்கும் சக்தி நமக்கு இல்லையோ, அப்போ சூழ்நிலையிலிருந்து விலகி நாம ஒரு சத் சங்கம் ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இப்போ தமகங்கிறதுக்கு விலகுதல் என்பது பொருள். நாமே நம்மை விலக்கி கொள்ளுதல். ஏன்னா அந்த சூழ்நிலைக்கு நான் விக்டிம் ஆயிடுறேன், அடிமை ஆயிடுறேன், அதனால் என்னை நான் விலக்கி கொள்கின்றேன். எதற்காகன்னா என்னுடைய மன உறுதிக்காக, மன தூய்மைக்காக, அல்லது மனதிற்காக. என் மனசே எங்கிட்ட இல்லை, வெளியே போயாச்சு. அப்போ நான் கொஞ்சம் விலகுனா தான் என் மனசு எனக்கு கிடைக்குது. அந்த மனசை வச்சு நான் ஆக்கப்பூர்வமான செயலில் ஈடுபட முடியும். அதனால் எப்போ எல்லாத்தையும் சாப்பிடலாங்கிற ஹெல்த் ஆரோக்கியம் இருக்கோ அப்போ ஒருவேளை ஒரு வாரத்துக்கு சாப்பிடாமல் இருந்து பார்க்கணும். எப்போ நான் பேசுகிறத எல்லாம் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் ஆர்வமாக கேட்குறாங்களோ அப்போ ஒரு நாள் கொஞ்சம் பேசாமல் இருக்கிறது. எல்லாம் கேட்குறாங்களே அப்படின்னு நினச்சிட்ருப்போம். கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் அவர் வந்த ஆள் போயிடுவார்கள், நம்ம பேசுகிறத கேட்குறதுக்கு ஆள் இருக்க மாட்டார்கள். ஐ மீன் வீட்டில் சொல்கிறேன், உறவினர்களில். அப்படி எது இருக்கும் பொழுதே நாம் கொஞ்சம் கட்டுப்பாடுடன் இருந்தால் அது நமக்கு பிற்காலத்தில் மிக மிக உதவியாக இருக்கும். இப்போ இது வந்து தமக புலனடக்கம் இந்திரிய கட்டுப்பாடு. இனி அடுத்த சாதனை அபயம் சத்வ சம்சுத்திகி ஞானயோக வ்யவஸ்திதிகி தானம் தமஸ்ச யஜ்ஞஸ்ச. அடுத்த சொல் பகவான் குறிப்பிடுகின்ற சொல் யஜ்ஞக, ஆறாவது சாதனை. இதற்கு பல பொருள்கள் உண்டு, சில பொருள்களை பார்ப்போம். முதல் பொருள் வந்து யஜ்ஞம் என்றால் ஸ்ரௌத்தம், அக்னிஹோத்ராதி. அக்னிஹோத்திரம் முதலிய யஜ்ஞங்கள் யாகங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டுள்ள சில தேவதைகளை குறித்து நாம் செய்கின்ற யாகங்கள், இது ஒரு பொருள். ஆனால் இன்றைக்கெல்லாம் அப்படிப்பட்ட ஃபார்ம் ஆஃப் வர்ஷிப் இல்லை, அது எப்பாவது தான் நடக்குது. அந்த காலத்திலெல்லாம் டெய்லி வீட்டில் காலையில் ஒரு முறை சாயந்தரம் ஒரு முறை அக்னிஹோத்திரம்ங்கிறது இருந்து கொண்டு இருந்தது. இன்றைக்கு வந்து அதெல்லாம் மாறுகின்றது, அதில் தவறு கிடையாது. காலத்துக்கு காலம்
சில வழிபாட்டு முறைகள் மாறிக்கொண்டு தான் இருக்கும், அதில் தவறு கிடையாது. அதனால் ஸ்ரௌத்த யக்ஞம் அப்படிங்கிறது இன்றைக்கி நித்தியமாக கிடையாது, எப்பாவது அக்கேஷனலாக நம்ம பண்ணுறோம். இப்போ இரண்டாவது பொருள், அது எல்லாத்துக்கும் நான் ஏற்கனவே நம்ம மூன்றாவது அத்தியாயத்தில் பார்த்த கருத்து, இதுவும் வேதத்தினுடைய பேஸ், பஞ்ச மகா யக்ஞக. இங்கே யக்ஞகங்கிறது பஞ்ச மகா யக்ஞக. இந்த பஞ்ச மகா யக்ஞம் அப்படிங்கிறது மேலிருந்து வருது. தேவதைகளை நாம் வழிபடுகின்றோம். இந்த இயற்கையில் இருக்கிற ஒவ்வொரு சக்தி, வருணன், அக்னி போன்ற எல்லா தேவதைகளை வழிபடுதல், அந்த இயற்கையை நாம் பாதுகாத்தல். ரெண்டாவது வந்து பித்ருக்கள், தேவ யக்ஞம்ங்கிறது இறைவனை, இயற்கையை, தேவதைகளை வழிபடுதல். அடுத்தது வந்து நம்ம ஃபேமிலி, நம்ம குடும்பத்தினுடைய மூத்தவர்கள், அவர்களை வழிபடுதல், அவர்களுக்காக சில கர்மங்களை செய்தல், பித்ரு யக்ஞம். மூன்றாவது ரிஷி யக்ஞம், மகான்கள் வகுத்து கொடுத்த நூல்களை படித்தல், அவர்களை சிந்தித்தல், வணங்குதல். அவங்களுக்குன்னு ஒரு டேட் எல்லாம் வச்சுருப்போம், சங்கரருக்குன்னு ஒரு டேட்டு, வியாசருக்குன்னு ஒரு டேட்டு, இப்படி ஒவ்வொரு மகான்களுக்கு ஒரு டேட்டு வச்சு அதில் அவர்களை வணங்குதல், அவர்கள் நூல்களை படித்தல். இப்படி தேவர்கள் ஆரம்பித்து நம்ம ஃபேமிலியில் இருக்கிற பித்திருக்கள், இறந்து போனவர்கள், பிறகு இருக்கின்ற அல்லது சென்ற ரிஷிகள், அடுத்தது வந்து மனுஷ்யக, உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மற்ற மனிதர்கள், அதாவது விருந்தினர்களை உபசரிக்கிறது, இந்த யக்ஞங்கள். பிறகு வந்து பூத யக்ஞம், நமக்கு பயன்படுகின்ற மற்ற உயிரினங்களை பாதுகாத்தல், எறும்பில் ஆரம்பித்து ஆடு மாடு முதல் கொண்டு மற்ற உயிரினங்களை பாதுகாத்தல். அப்படி இதைத்தான் பஞ்சமகா யக்ஞம்னு சொல்கிறோம். தேவர்கள், பித்ருக்கள், ரிஷிகள், மற்ற மனிதர்கள், மற்ற உயிரினங்கள், இவர்களுக்கெல்லாம் நம்மால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்தல், வழிபடுதல், போற்றுதல், பாதுகாத்தல். மூன்றாவது பொருள் கர்ம யோகக. யக்ஞார்த்தாத் கர்மணோன்யத்ர லோகோயம் கர்மபந்தனகன்னு பகவான் சொல்லி, இந்த கர்மயோகம் இல்லாத வாழ்க்கை உடையவர்கள் கர்மத்தினால் பந்தப்படுகிறார்கள், கர்மயோகத்துடன் கூடிய வாழ்க்கை வாழ்பவர்கள் கர்மத்தையே பந்தத்திலிருந்து விடுதலை அடைய உபாயமாக்குகிறார்கள். அப்போ அங்கே கர்மயோகத்துக்கு பகவான் யக்ஞம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினார். அதாவது யக்ஞம் ரூபமான வாழ்க்கை அப்படின்னா கர்மயோக வாழ்க்கை. இப்போ யக்ஞம்ங்கிறதுக்கு இனி ஒரு பொருள் கர்மயோகப்படி வாழ்தல். அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் கீதையில், பல இடங்களில் கர்மயோகத்தை பற்றிய கருத்துக்களை பார்த்தோம். நான்காவது பொருள் இஷ்டாபூர்த்தம். அந்த வார்த்தையை சொன்னால் பலருக்கு தெரியும், இஷ்டாபூர்த்தம்ங்கிறது யக்ஞம்னு சொல்லப்படும். இங்கே இஷ்டா என்றால் வேதத்தில் சொல்லப்பட்டுள்ள நற்கர்மங்களை செய்தல், பூர்த்தம் என்றால் சமுதாய சேவை, சோஷியல் ஒர்க்குன்னு சொல்கிறோமே, சோஷியல் வெல்ஃபேர், சமுதாயத்துக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆர்கனைசேஷன்லேருந்து ஏதாவது செய்வார்கள், மரம் நடுவதில் ஆரம்பித்து இந்த உலகத்துக்கு சமுதாயத்துக்கு செய்கின்ற சேவையை பூர்த்தம்னு சொல்கிறோம். அது வந்து காலத்துக்கு காலம் மாறுபடும், அந்தந்த காலகட்டத்தில் எதை செய்யணுமோ அதை நம்ம செய்வோம். இஷ்டம்னா வேதத்தில் சொல்லப்பட்ட நற்கர்மங்களை செய்தல். பிறகு இறுதி பொருள் பிரார்த்தனா, இறை வழிபாடு. யக்ஞம் அப்படின்னு சொன்னால் இறைவனை வழிபடுதல். இப்போ காலையில் எழுந்து காலை கடன்களை எல்லாம் முடித்து உடலை எல்லாம் தூய்மைப்படுத்தி எல்லா வீட்லேயும் பூஜை அறைன்னு ஒன்று வச்சுருப்போம், அது எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் பூஜை அறைன்னு பகவானுடைய படத்தை வச்சு வச்சுருப்போம். அந்த இறைவன் முன்னாடி ஒரு விளக்கை வச்சு ஒரு நிமிடமோ, ஒரு நிமிடம் சில பேர்த்துக்கு அதிகமாக இருக்கலாம், அட்லீஸ்ட் கொஞ்ச நேரம் அந்த பகவானை நினச்சி வழிபட்டு நம்முடைய வாழ்க்கையை துவங்குதல். அப்படி ப்ரேயர் அல்லது பிரார்த்தனா. நம்ம வீட்லேயே ஒரு கோயில் வச்சுருப்போம், ஆனால் உங்களுக்கே தெரியும் பகவானுக்கு நம்ம எப்படிப்பட்ட இடத்த கொடுத்து வச்சுருப்போம் அப்படின்னு சொல்லி, உள்ளதுக்குள்ளேயே யூஸ்லெஸ் இடத்தையாக கொடுத்து, படிக்கட்டு ஏறுனா அங்கே ஒரு கார்னர், சில பேர் கிச்சனில் ஒரு மூளை, அப்படி தான் வீடுகள்லாம் இருக்குது. எப்படியோ
பகவானுக்குன்னு ஒரு இடத்த கொடுத்து அந்த இடத்துல நின்று பகவானை வழிபடுதல், அது ஒரு டெய்லி ருட்டீனாக இருக்கணும். டெய்லி ஏதோ ஒரு நேரத்தில் ஒரு விளக்கை வச்சு, அதுவும் வைக்க வேண்டாம், ஒரு ஊதுபத்தி அதுவும் இல்லையா, ஜஸ்ட் அந்த இடத்துல பகவானை வழிபட்டு அந்த நாட்களை துவங்குவது விதத்தில் அமைத்து கொண்டால் அதுவே ஒரு யக்ஞம் என்று இதெல்லாம் தெய்வீ சம்பத்துன்னு சொல்கிறார். அசுரர்களெல்லாம் இதை செய்ய மாட்டார்கள். அப்படின்னா அசுர குணமுடையவர்களுக்கு இது இருக்காது. அப்போ யக்ஞம் என்றால் இறை வழிபாடு, பிரேயர் பிரார்த்தனை, இப்படி பல அர்த்தங்கள் உண்டு. இனி அடுத்தது ஏழாவது சாதனை, யக்ஞக ஸ்வாத்தியாயக. ஸ்வாத்தியாயக, இப்போ ஸ்வாத்தியாயம் என்ற சொல்லுக்கு படித்தல் என்பது பொருள். படித்தல், படனம், அதுதான் இதனுடைய பொருள். படித்தல் அப்படின்னு சொன்னால் சாஸ்திரங்களை படித்தல் அல்லது இறைவனுடைய நாமங்களை படித்தல். நமக்கு தான் சகசர நாமத்துக்கு பஞ்சமே இல்லை, எல்லா தேவதைகளுக்கும் சகசர நாமம் இருக்குது, ஒரு நாமம் கிடையாது, ஆயிரம் நாமம் எல்லா தேவதைகளுக்கும். அந்த நாமங்களை எல்லாம் படித்தல், சாஸ்திரங்களை படித்தல். இப்போ இதை வந்து சப்த கிரகணம் அர்த்த கிரகணம்னு ரெண்டாக பிரிச்சிட்றோம். சப்த கிரகணம்னா முதல்ல அந்த சொற்களை எல்லாம் கிரகித்து கொள்ளுதல், அந்த சொற்களை எல்லாம் நம்ம மனசில் கிரகித்து கொள்ளுதல், படித்தல். அர்த்த கிரகம்னா அதனுடைய பொருளை கிரகித்து கொள்ளுதல். பலர் வந்து வேதத்தையோ அல்லது சகசர நாமங்களையோ அல்லது ஏதோ ஒரு பாடல்களையோ சேன் பண்ணும் பொழுது அதனுடைய அர்த்தமே தெரியாது. அர்த்தம் தெரியாமல் தான் நம்ம சொல்லுவோம். அங்கே என்ன நடந்திருக்குன்னா சப்த கிரகணம், அந்த சப்தத்தை தான் கிரகிச்சிருக்கோம். அதனால் பலன் இல்லைன்னு சாஸ்திரம் கண்டிப்பாக சொல்வதில்லை. ஏன்னா அந்த சப்தமே மங்கள ரூபம், அந்த சப்தமே புண்ணிய ரூபம். அது என்ன ஸ்பெசிஃபிக்காக சொல்லுதுங்கிற அர்த்தம் நமக்கு தெரியாட்டியும் இது இறைவனை குறித்ததுங்கிற அர்த்தம் நமக்கு புரிகின்றது, அது போதும். இப்போ ஆயிரம் நாமத்தை ஒவ்வொரு நாமத்தை படித்து என்ன அர்த்தம்னு தெரியாட்டியும் ஆயிரம் சொற்களும் பகவானை குறிக்குதுங்கிற அர்த்தத்தில் தானே படிக்கிறோம். அப்போ நம்ம பகவானுடைய நாமத்தை உச்சரிக்கிறோங்கிற எண்ணத்தில் படிக்கிறோம். ஆகவே அது சப்த கிரகணம். அந்த சப்தங்களை மனதில் பதிய வைத்து கொண்டு மனப்பாடம் செய்து கொண்டு அல்லது மனப்பாடம் ஆகாட்டியும் புஸ்தகத்தை வச்சு பார்த்தாவது பாராயணம் எல்லாம் பண்ணுறோம். இது ஒரு சுவாத்தியாயம். இரண்டாவது வந்து அர்த்த கிரகணம், அதனுடைய அர்த்தத்தை படித்தல், அது என்ன மீனிங் என்னன்னு படித்தல். ஆரம்பத்தில் அந்த அர்த்தத்துக்கெல்லாம் மனசு போகாது. சில பேர் வந்து பகவத்கீதை அல்லது விஷ்ணு சஹஸ்ரநாமத்தையெல்லாம் சின்ன வயசுலேருந்து மனப்பாடம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒருவர் வந்து 68 வயசு இருக்குது, இதுக்கு என்ன அர்த்தம், இப்போ தான் படிக்க ஆரம்பிச்சிருக்கிறேன் அப்படின்னார். அப்போது 60 வருஷமாக சேன் பண்ணிகிட்ருந்து 68வது வயசில் ஞானோதயம் வந்திருக்கு, இத்தனை நாளாக சொல்லிகிட்டு இருந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு தெரிஞ்சுக்கணும். தவறே கிடையாது, பகவான் சொல்லிட்டார் வயசான காலத்துலையாவது இந்த ஆசை வந்தாலும் தப்பு இல்லைன்ட்டார். அப்போது நம்ம வந்து மைண்டு வந்து அர்த்தத்துக்கே போகாமல் சப்தத்திலேயே இருக்கும், அதுவும் ஒரு சித்த சுத்தியை கொடுக்கும், அதுவும் மன அமைதியை கொடுக்கும், அதுவும் ஒரு சுவாத்தியாயம்தான். அல்லது அர்த்தத்தை படிக்கிறதும் சுவாத்தியாயம். இப்போ நம்ம சாஸ்திரம் படிக்கிறோம், கீதை படிக்கிறோம், நம்ம அர்த்த பிரதானமாக படிக்கிறோம், சப்த பிரதானம் இல்லை, அதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு படிக்கிறோம். பிறகு வந்து படனம், நம்மளாக படிக்கிறது. சுவாத்தியாயகங்கிறதுக்கு இனி ஒரு பொருள் சிரவணம், சாஸ்திரங்களை கேட்டல், அல்லது யாராவது படித்து அதை நம்ம கேட்கறதும் சுவாத்தியாயம்தான். ஒருத்தர் வந்து சாண்டிங் பண்ணிகிட்ருக்கார், அதை நம்ம உட்காந்து கேட்டுட்ருக்கிறோம், அதுவும் சுவாத்தியாயம்தான். ஒன்றா கேட்டல் அல்லது படித்தல், அர்த்தம் தெரியாமல் சப்தத்தை படித்தாலும் சரி, அர்த்தம் தெரிஞ்சு நம்ம படித்தாலும் சரி, இதெல்லாம் சுவாத்தியாயக. அதாவது வாங் மயம் தபக, அதுதான் இது நம்ம வாக்கில் செய்கிற தவம். வேறு யாராவது படித்து நம்ம கேட்டுட்டு இருந்தாலும் சுவாத்தியாயம்தான். இதுக்கு நம்ம வந்து ஒரு காலத்தை ஒதுக்க வேண்டும். இந்த சுவாத்தியாயங்கிறத இப்போல்லாம் இல்லாமல் போச்சு, ஆனால் கொஞ்சம் பண்ணணும். அது ஒரு விதமான ஜபம், ஒரு விதமான தியானம், ஒரு விதமான சித்தசுத்தி,
இந்த ஞான யோகத்தையும் ஒரு கோணத்தில் சுவாத்தியாயம்னு சொல்லலாம். சில சமயங்களில் சிலதை வந்து திரும்ப திரும்ப படிச்சுட்டே இருப்போம், ரீரீடுன்னு சொல்லுவாங்க, படித்து திரும்ப திரும்ப படிக்கிறது, இதெல்லாம் சுவாத்தியாயம். இதுவும் ஒரு விதமான தவம், இது ஒரு செயல் ரூபமாக இருக்கின்ற தவம், இது ஒரு குணம் அல்ல. சுவாத்தியாயங்கிறது நட்பண்புகளில் சிலதெல்லாம் ஒரு குணமாக இருக்கும், சிலதெல்லாம் நம்முடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸாக இருக்கும். இங்கே பகவான் சுவாத்தியாயங்கிறது ஒரு செயலாக குறிப்பிடுகின்றார். இப்படி நம்மை ஈடுபடுத்தி கொள்ளுதல், அதில் மகிழ்ந்திருத்தல். இனி அடுத்தது எட்டாவது பண்பு தபக. சுவாத்தியாய தபக, முதல் ஸ்லோகத்தில் 9 வேல்யூ சொல்கிறார், இனி எட்டாவது வந்து தபக. இந்த தவம் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்கிறோம், சமஸ்கிருதத்தில் தபஸ் அல்லது தபக. இந்த தவங்கிற வார்த்தைக்கு பொருள் வந்து உருக்குதல் அப்படின்னு அர்த்தம். தபதி அப்படின்னா உருக்குதல், உருமாற்றுதல் அப்படின்னு அர்த்தம். இந்த சொல் வந்து எல்லா சாதனைகளை பொதுவாக குறிக்கின்ற சொல்லாகவும் இருக்கின்றது. தவம் அப்படின்னு சொன்னால் ஒருத்தர் வந்து சாப்பிடாமல் இருந்தால் அதுவும் தவம், பேசாமல் இருந்தால் தவம், நடந்து போனால் பகவானை நோக்கி பாத யாத்திரை போனால் அதுவும் தவம், சுவாத்தியாயம் தவம்தான், தானமும் ஒரு தவம்தான். அப்படி நாம் செய்கின்ற எல்லா சாதனைகளையும் நாம் பொதுவாக தவம் என்று அழைக்கலாம். அப்படி ஒரு அர்த்தம் இருக்குது தவம். நான் தவம் பண்ணுறேன்னு சொன்னால் நீ என்ன வேணாலும் பண்ணலாம், எல்லா சாதனையும் பொதுவாக தவம்னு சொல்கிறோம். ஆனால் தவம் அப்படிங்கிற வார்த்தையினுடைய பொருள் உருமாற்றுதல், நம்முடைய குணத்தை நம்ம மாற்றோம், அது அவ்வளோ சுலபம் அல்ல, கஷ்டப்பட்டு மாற்றுகின்றோம், பத்தியம் அப்படின்னெல்லாம் அர்த்தம். இப்போ சாஸ்திரம் வந்து இந்த தவத்தை பற்றி சொல்லும் பொழுது ஒரு நிபந்தனை சொல்கின்றது உபநிஷத்தில், அநாசகேன தபசா, நீ செய்கின்ற தவங்கள் உன்னை அழித்து விடக்கூடாது. நாம் ஒரு தவம் பண்ணணும் அப்படின்னா தவத்துக்கு அப்புறம் மேலும் ஆரோக்கியமாக இருக்கணுமே தவிர நம்ம பலகீனப்பட்டு விடக்கூடாது. ஒவ்வொரு தவமும் நம்மை உறுதிப்படுத்தணுமே தவிர தவம் நம்மை பலகீனப்படுத்தக்கூடாது. அந்த நேரத்தில் கொஞ்சம் பலகீனமாக இருக்கலாம், ஆனால் ஓவரால் இப்போ சஷ்டி விரதம் இருக்கிறோம், பெரிய தவம்தான், அந்த நேரத்தில் பலகீனமாக இருக்கலாம், ஆனால் ஓவரால் ஹெல்த் எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகுது, மனசு எவ்வளோ பக்குவப்படுது, அதுக்கப்புறம் நம்ம நார்மலான உணவுக்கு வந்துடுறோம். அப்படி பொதுவாக இந்த தவம் நம்முடைய உடல் மன ஆரோக்கியத்தை அதிகரிக்கணுமே தவிர பலகீனப்படுத்தக்கூடாது. அதனால தான் தவத்துக்கு அடைமொழி வந்து அநாசகேன தபசா என்று உபனிஷத் கூறும். பொதுவாக தவம்னு சொன்னால் சாஸ்திரங்களில் பல இடத்துல உபவாசத்தை தான் சொல்லுவாங்க, உபவாசம்தான் தவம், சாந்திராயணாதி விரதம்னு சொல்லுவாங்க. சாந்திராயண விரதம் அப்படின்னு சொன்னால் அந்த காலத்தில் பின்பற்றிய ஒரு விரதம், பௌர்ணமி அன்னைக்கு 15 கை சாப்பாடு சாப்பிட்றதான், கவாலம்னு சொல்லுவாங்க 15 கை. அப்படின்னா ரெண்டு பேர்த்த கையை விரித்து சாப்பிடக்கூடாது, நம்ம கையில் நம்ம ஒரு கையில் எவ்வளோ சாப்பாடு பிடிக்குதோ அப்படி 15 சாப்பிடணும், அடுத்த நாள் 14 தான் சாப்பிடணும், இப்படியே ஒவ்வொரு நாளாக குறைஞ்சிட்டாருணும். அம்மாவாசை அன்னைக்கு ஒன்றும் கிடையாது, வெறும் கையை பார்த்துட்ருக்கணும் அவ்வளோதான், அதுக்கு அடுத்த நாள் 1 ஸ்டார்ட் பண்ணு, அடுத்த பௌர்ணமி வரும்போது 14. அப்படி சாந்திராயண விரதம்னு சொன்னால் சந்திரனுடைய மூமெண்ட்டை வச்சு உணவு, இது ஒரு விதமான தவம். இன்றைக்கெல்லாம் இப்படி பண்ணுற அளவுக்கு கூட நமக்கு உடம்பெல்லாம் தாங்காது, அது வேறு விஷயம். இப்படியெல்லாம் ஒரு தவத்தை வந்து சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பாக உணவு, இந்த உணவிற்கே நாவை வென்றால் நான்கும் வென்றதாகிவிடும் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜிதே ரசே ஜிதம் சர்வம், இந்த ரசத்தை வென்று விட்டால் ஜிதே ரசே ஜிதம் சர்வம், எல்லாமே வென்று விட்டதாகிறதுன்னு சொல்வார்கள். கடினமாக இருக்கிறதும் அதுதான், ஆனால் அந்த ஒன்றை பிடிச்சிட்டோம் அப்படின்னா மற்றதெல்லாம் பிடிச்சிருவோம். அதனால் பொதுவாக தவம்னு சொன்னாவே சாஸ்திரங்களில் பல இடங்களில் விரதம், உணவு கட்டுப்பாடு தான் தவமாக சொல்கிறார்கள். பிறகு மேலும் அடுத்த அத்தியாயத்தில் பகவான்
தவத்தை இரண்டு கோணங்களில் மூணாக பிரித்து சொல்ல போகிறார். இதையும் வந்து சாத்விகமான தவம், ராஜசமான தவம், தாமசமான தவம்னு பிரிக்க போகிறார். இந்த கோரமான தவங்கள் எல்லாம் தாமசம். பிறகு எந்த தேவதையை குறித்து, உன்னையே அழிச்சிட்டு மற்றவங்களே அழிக்கிற தவங்கள் எல்லாம் இருக்குது. பிறகு சில பேர் தவம் வந்து புகழுக்காக செய்வார்கள். நாலு பேர் பார்க்கட்டுன்னு ஒரு பந்தல் போட்டு எல்லா பேரெல்லாம் எழுதி எல்லாம் வந்து பார்க்கட்டுன்னு சொல்லி அதில் ஒரு புகழை அடையிறது. இப்படி பகவான் அங்கே சொல்ல போகிறார், நம்ம அங்கே பார்ப்போம். சாத்விகம், ராஜசம், தாமசம்னு தவத்தையே மூணாக பிரிப்பார். இப்போ நாம் செய்கின்ற தவங்கள் சாத்விகமான தவமாக இருக்கணும். ராஜச தாமச தவங்களை எல்லாம் அசுரர்கள் செய்வார்கள். பிறகு இனியொரு கோணத்தில் பகவான் தவத்தை மூணு அங்கேயே பிரித்து சொல்ல போகிறார். காயிக வாச்சிக மானசம், இந்த உடலில் மையமாக வச்சு என்னென்ன தவங்களெல்லாம் இருக்குது, வாக்க மையமாக வச்சு என்னென்ன தவம், இப்போ சத்தியம் உண்மை பேசுறது அது வாக் தபஸ். உடலில் என்னென்ன தவம், ஒருத்தரை வணங்கிறது, பகவான் சொல்கிறார் ஒருத்தரை விழுந்து வணங்குறமே அதுவே சரீரத்தில் தவம்னு சொல்லி சொல்கிறார். அப்படி அங்கே சொல்ல போகிறார், காயிக வாச்சிக மானசம், மனதிற்குள்ள செய்கின்ற தவம் என்ன. இப்படி தவம் மூன்று இடங்கள்லிருந்து நம்ம பின்பற்றோம், உடல், வாக், மனம். அப்படி பகவான் பிரித்து இப்படி மூன்று ஸ்டேஜ், மூன்று ஸ்தானத்திலிருந்து மேற்கொள்கின்ற தவங்கள் சாத்விகம், ராஜசம், தாமசம்னு பிரித்து நம்ம சாத்விகமான தவம் செய்யணும்னு சொல்ல போகிறார். அது அடுத்த அத்தியாயத்தில் நம்ம பார்ப்போம். இப்போ இங்கே நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம், தவங்கிற வார்த்தை நம்மை மாற்றி அமைக்க, வில்ஃபுல் டினையல் அப்படின்னு அழகாக சொல்வார்கள். வில்ஃபுல் டினையல்னு சொன்னால் விரும்பி நமக்கு நாமளே வேண்டாம் என்று சொல்லுதல். மற்றவங்க வேண்டாம்னு சொல்கிறாம நாமளே விரும்பி நமக்கு நாமளே தடை செய்து கொள்ளுதல், நம்மை உருக்குதல். இந்த இடத்துல உருக்குதல்னு சொன்னால் உடம்பை உருக்க முடியுதோ இல்லையோ அது வேறு விஷயம். ஏன்னா ஒரு ஏஜுக்கு மேலே எல்லாம் நம்மளால் உருக்க முடியாது. உருக்கிட்டோம்னா அப்புறம் நாமளே இருக்க மாட்டோம். மனதை உருக்குதல், இந்த மனதை தான் நம்ம உருக்கி நட்பண்புகளுடைய மனசாக மாற்றி தீய குணங்களை எல்லாம் நீக்கணும். ஆகவே இந்த தவங்கிறது வந்து நம்மை மாற்றி அமைக்கின்ற அனைத்து சாதனைகளையும் குறிக்கின்ற ஒரு பொதுவான சொல் தபாக. இனி இந்த ஸ்லோகத்தினுடைய கடைசி சொல் ஆர்ஜவம், ஒன்பதாவது சாதனை ஆர்ஜவம் அல்லது ஒன்பதாவது வேல்யூ ஆர்ஜவம். இங்கே தவம் அப்படிங்கிறது குணம் அல்ல, நம்மளுடைய சாதனைகள். இப்போ இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே நட்பண்புகளாக இருக்காது, சிலதெல்லாம் செயல்பட வேண்டியதாக இருக்கும், சிலதெல்லாம் அந்த ஒரு ஹேபிட், தவ வாழ்க்கை, தவத்துடன் வாழ்கின்ற வாழ்க்கை. இனி ஒன்பதாவது ஆர்ஜவம், இதையும் நம்ம ஏற்கனவே 13வது அத்தியாயத்தில் பார்த்துட்டோம். ஆர்ஜவம் என்றால் இந்த ஸ்பிளிட் பர்சனாலிட்டியை இல்லாமல் இருத்தல், மனம் வாக்கு காயம் ஒரே நேர்கோட்டில் இருத்தல். மனம் வாக்கு காயம் இவைகளெல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறது அப்படின்னு என்ன அர்த்தம், நம்ம எதை நினைக்கிறோமோ அதை நம்ம சொல்கிறோம், எதை சொல்கிறோமோ அதை நம்ம செய்யணும். நம்ம யோசித்து பார்த்தா நினைக்கிறது ஒன்றா இருக்கும், சொல்லும்போதே இப்படி நினச்சிட்டு இப்படி சொல்லலான்னு திட்டம் போட்டு சொல்லுவோம், சொன்னதுக்கப்புறம் எதை சொன்னோமோ அதுக்கு ஆப்போசிட்டாக செயல்படுவோம். இப்படி வந்து நமக்குள்ளேயே மூணு பர்சனாலிட்டி ஸ்பிளிட்டாக இருக்குது. நினைக்கிற ஆள் ஒருத்தன், சொல்கிற ஆள் வேறு, செய்கிற ஆள் வேறு. நமக்குள்ளேயே மூணு பேர் இருந்தால் எப்படி இருக்கும், அதுதான் போராட்டங்கள். நான் என்ன நினைக்கிறேனோ அதை நான் சொல்கிறேன், எதை சொல்கிறேனோ அதன்படி செய்கின்றேன். இப்போ இந்த வேல்யூ நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும். இதான் ஆர்ஜவம். ரிஜு அப்படின்னா ஸ்ட்ரெயிட், ஆர்ஜவம்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறது. தண்டவத் என்று சொல்லுவாங்க, ஒரு தண்டை எப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கோ அதே போல் மனம், சொல், செயல், இது நேர்கோட்டில் இருத்தல். இப்போ இதனுடைய பொருள்,
நம்ம எதையெல்லாம் நினைக்கிறோமோ அதையெல்லாம் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. சில பேர்த்துக்கு வந்து மனசில் தோன்றதையெல்லாம் சொல்லிட்டு அதில் ஒரு பெருமை, நான் ரொம்ப யதார்த்தம், நான் ரொம்ப ஓப்பனாக இருப்பேன் அப்படின்னு. இவர் ஓப்பனாக இருக்கிறதுனால எத்தனை பேர் ஹர்ட் ஆகிறாங்க அது தெரியாது. மனசில் நினைக்கிறதெல்லாம் சொன்னோம்னா யாரோடையும் நம்ம ரிலேட் பண்ணவே முடியாது. இப்போ மனசில் நினைக்கிறதெல்லாம் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. காரணம், மனதில் ஒரு தவறான எண்ணம் ஏற்படுது, வாயில் ஒரு தவறான சொல்ல பயன்படுத்துகிறோம், உடல் ரீதியாக ஒரு தவறான செயல் செய்கிறோம். இப்போ உதாரணமாக ஒருத்தர் ஓங்கி அடிச்சிட்றோம்னு வச்சுக்கோமே, அது உடல் ரீதியாக செய்கிற தவறான செயல். தவறான வார்த்தையில் திட்டிடுறோம், அது வாக்கு ரீதியாக நாம் செய்கிற தவறான சொல். மனது ரீதியாக முதல்ல மனசில் திட்டிட்டு தான் அப்புறம் வாயில் திட்டுவோம். மனசுக்குள்ளே அவரை நம்ம திட்டுறோம், கோபப்படுறோம். இப்போ சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, மனதளவில் ஒருவர் செய்கின்ற பாபத்தினுடைய அளவு ரொம்ப குறைவாக. ஏன்னா சிலதெல்லாம் நமக்கு சாய்ஸில் திடீர்னு அப்படி ஒரு எண்ணம் வரும், நம்ம என்ன பண்ண முடியும், யோசி நம்ம அந்த எண்ணத்தை வளர்த்திக்காமல் இருந்தால் சரி. அப்போ மனதளவில் நம்ம வந்து ஒரு பாப சிந்தனை வந்தால் அவனை அடிக்கணும் அப்படின்னு மனசில் நினச்சிட்டா பெருசாக பாவம் வராதான். ஆனால் உன்னை அடிக்கிறேன்னு சொல்லி அவனை புண்படுத்தினா கொஞ்சம் பாவம் அதிகமாகும், அடிச்சுட்டோம் அப்படின்னா பாவம் அதுதான் மேக்சிமம். அப்போ ஸ்தூலமாக ஒன்று செய்யும் பொழுது அதுதான் ஸ்தூல பாவம் அதிகரிக்கும், வார்த்தையில் சொல்லும் பொழுது பாவம் குறைவு, மனதில் சொன்னால் மிகவும் குறைவு. அதனால தான் ஒருத்தனை வந்து ஸ்தூலமாக கொலை பண்ணால் தான் ஜெயில் தண்டனையை தவிர, கொலை பண்ணிடுவேன் அவன் சொல்லிட்டான்னு சொல்லி எல்லாம் போய் கேஸ் போட முடியாது, இல்லை என்னை கொலை பண்ணான்னு அவன் நினச்சிட்டான்னு எல்லாம் போய் கேஸ் போட முடியாது. காரணம் என்ன, நினைக்கிறதுக்கு தண்டனை கிடையாது, சொல்கிறதுக்கு கொஞ்சம் தண்டனை இருக்கலாம், ஆனால் செயலில் வந்தால் தான் தண்டனை அதிகம். அதனால நம்ம மனதளவில் எந்த எண்ணங்கள் வந்தாலும் அதை மனதளவிலேயே ஹேண்டில் பண்ணிட்டோம், பேச்சளவில் வராமல் காப்பாற்றிட்டோம்னா நல்லது. அப்படி வந்தால் அது நல்லதாக இருந்தால் நல்லது, தீயதாக இருந்தால் அதற்குரிய விளைவு இருக்கும். சில சமயம் பேச்சளவில் நிறுத்திட்டு செயலளவில் வராமல் இருந்தால் நல்லது. சில பேர் திருடலாம் திருடலான்னு பேசி திட்டம் போட்டுகிட்டே இருப்போம், திருடவே மாட்டான், நல்லது தானே, பேச்செலவிலேயே அது போயிடும். அப்படி இந்த மனம் வாக்காயம் அப்படிங்கிறது மனதிலிருந்து வாக்குக்கு வந்து வாக்கிலிருந்து உடல் வழியாக செயல்படும். இங்கே என்ன சாதனை என்றால், தீயதை மனதோடையே வச்சுட்டு அதை வாக்களவில் விடாமல் அப்படியே மனதிலையே ஹேண்டில் பண்ணி சால்வ் பண்ணிடணும். பிறகு வாக்களவில் ஒன்று வந்து விட்டால், ஒரு செயல் நான் செய்கிறேன்னு வந்து விட்டால் அது நல்லதாக இருந்தால் தான் வாக்குக்கு வரணும். பிறகு சில பேர் வாக்களவில் நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு சொல்லி விடுவார்கள், நான் அதை செய்கிறேன் இதை பண்ணுறேன்னு, ஆனால் செயல்படுறதில்லை. வாக்களவில் வந்துட்டால் அதை செயல்படுத்த வேண்டும். அப்போ தீய எண்ணங்கள் மனசில் வந்து போகிறதுல தவறு கிடையாது, அதை அப்படியே விட்டுட்டு நல்ல விஷயங்கள் வாக்களவில் கொண்டு வரணும். அது மட்டோடு வாக்கோடு நிறுத்திக்காமல், சில பேர் சொல்லுவாங்க அவர் வாயில் சொல்லிட்டு போவார் அவ்வளோதான்னு, பேரே இருக்கு அவருக்கு, அப்படி இல்லாமல் அது செயல்பட வேண்டும். அல்லது ஒருத்தருக்கு நம்ம வாக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா, நான் வர்றேன் அப்படின்னு வாக்கு கொடுத்துட்டா நம்ம செய்தாக வேண்டும். ஏன்னா நம்ம அவசரப்பட்டு இப்படி மூணு ஒரே ஸ்ட்ரெயிட்டாக இருந்தால் நம்ம அவசரப்பட்டு எதையும் நம்ம சொல்லிவிட மாட்டோம். காரணம் என்ன, சொன்னால் செய்யணும்னு நாமளே நமக்கு எடுத்துக்கொள்கின்ற விதி. இப்படி வாழ்ந்தால் எதை நினைக்கிறோமோ அதை நம்ம சொல்கிறோம், எதை சொல்கிறோமோ அதுபடி செய்கிறோம். இப்படி வாழ்ந்தால் நமக்குள்ள ஒரு ஏக்கம், ஒரு சிங்கிள் பர்சனாலிட்டி கிடைக்கும். அந்த பர்சனாலிட்டியை தான் நாமளே விரும்புவோம். நமக்கு இந்த வேல்யூனால் கிடைக்கிறது வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட். நம்மீதே நமக்கு ஒரு மரியாதை ஏற்படும், நம்மீதே நமக்கு ஒரு அன்பு ஏற்படும், நம்மையே நாம் மதிப்போம். இந்த உலகம் நம்மையை மதிக்குதோ இல்லையோ, என்ன நான் மதிக்கணும்னா நான் என்ன நினைக்கிறேனோ அதை சொல்கிறேன், எதை சொல்கிறானோ அதன்படி செய்கின்றேன். இப்படிப்பட்ட என்னை நான் நேசிப்பேன். அப்படி என்னை நேசிக்க முக்கியமான சாதனை ஆர்ஜவம். இத்துடன் முதல் ஸ்லோகம் முடிவடைகின்றது.
நாம் 9 பண்புகளை பார்த்துள்ளோம். அடுத்த வகுப்பில் அடுத்த ஸ்லோகத்திற்கு செல்வோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.